நீலகிரி மாவட்டத்தில் 30,000 சிறு தேயிலை விவசாயிகளை இணைத்து ஏற்படுத்தப்பட்டுள்ள இன்கோசர்வ் என்ற உழவர் உற்பத்தி நிறுவனம் உலகிற்கே எடுத்துக்காட்டாக திகழ்வதாக நபார்டு வங்கி தலைவர் சிங்லா தெரிவித்துள்ளார். கோத்தகிரி அருகே உள்ள கட்டப்பெட்டு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையின் பல்வேறு பிரிவுகளை அவர் தொடங்கி வைத்தார். மதிப்பு கூட்டப்பட்ட தேயிலை ரகங்கள் அடங்கிய தேயிலை மையத்தையும் தொடங்கி வைத்து பேசிய அவர், தேயிலை தோட்ட தொழிற்சாலைகளை நவீனப்படுத்த 17 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளதாகவும் கூறினார். மேலும் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தை பெரிய அளவில் செயல்படுத்த நபார்டு வங்கி திட்டமிட்டுள்ளதாகவும் சிங்லா தெரிவித்தார். சென்னை வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் புதிய புறநகர் பேருந்து முனையத்திற்காக பணிகளை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். முதல்கட்டமாக மாநகர போக்குவரத்து பேருந்து நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்ட அவர், பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். முடிவு பெறும் நிலையில் உள்ள மற்ற பணிகளை ஒரு வாரத்திற்குள் முடிக்குமாறு அவர் அறிவுரை வழங்கினார். தமிழக அரசு கொரோனா தொற்று காலத்திலும் மக்களின் தேவைகளை உணர்ந்து சிறப்பாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாக மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் ப. பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார். இதில் மாநில ஊரக வாழ்வாதார இயக்க மகளிர் திட்டம் சார்பாக 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நேரடி வங்கி கடன் உதவிகளை அவர் வழங்கினார். இதேபோல் 300 பயனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்களையும் வழங்கிய அவர், மகளிர் சுய உதவிக்குழு பொருளாதார கடன் உதவி திட்டத்தின் கீழ் 250 மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 1,21,00,000 ரூபாய் மதிப்பிலான மானிய கடன்களையும் வழங்கினார். ராசிபுரம் பகுதி மக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு 1,030 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் காட்டூர் நெடுங்குளம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு விரைவில் அடிக்கல் நாட்டப்படும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் வே சரோஜா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மக்கள் குறை தீர்க்கும் முகாமை அமைச்சர் தொடங்கி வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாமக்கல் மாவட்டத்தில் 57,775 விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் கூட்டுறவு வங்கிகள் மூலம் கோவை மாவட்டத்தில் மட்டும் 392 கோடி ரூபாய் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் பல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்று அறிவுரைகள் வழங்கினார். அப்போது பேசிய அவர், மாவட்டத்தில் 1,621 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பால பணிகள் உள்ளிட்ட திட்டப்பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் முழு சுகாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கொரோனா தொடக்க காலத்தில் மத்திய அரசு வழிகாட்டுதல்படி மாநில அரசு சிறப்பாக செயல்பட்டதாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் முகையூர் வல்லம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய மினி கிளினிக்குகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், ஏழை எளிய மக்கள் உடனடியாக மருத்துவ வசதியை பெறும் வகையில் மினி கிளினிக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் சேரம்பாடி அருகே 3 பேரின் உயிரிழப்பிற்கு காரணமான ஷங்கர் என்ற யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. சேரம்பாடி சுற்றுவட்ட பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வந்த இந்த யானையை பிடிக்கும் முயற்சியில் கடந்த சில நாட்களாக வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். நேற்று புஞ்சக்கொல்லி பகுதியில் யானை கூட்டத்துடன் ஷங்கர் யானை இருப்பதைக் கண்டு அதை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. வனத்துறையின் தொடர் முயற்சியால் பிடிக்கப்பட்ட இந்த யானை ஜேசிபி எந்திரத்தின் உதவியுடன் முதுமலை யானைகள் காப்பகத்திற்கு லாரியில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் டிஆர்எஃப் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி ஷகூர் அகமது ராத்தர் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த ஆண்டு குல்காம் மாவட்டத்தில் காவலரை கொன்ற வழக்கில் இவர் தேடப்பட்டு வந்தார். மேலும் பிஜேபி தொண்டர்கள் 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திலும் இந்த தீவிரவாதிக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீவிரவாதி சம்பா பகுதியில் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் ஒரு பிரிவு டிஆர்எஃப் என்பது குறிப்பிடத்தக்கது.